நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நவராத்திரியை மையமாக வைத்த ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ரமணி என்கின்ற ஒரு பிள்ளை சொப்பனத்திலே வந்து பெரியவர் அழைக்க போய் வடநாட்டுக்கு சென்று அவரை சந்தித்த நிலையில் பெரியவர் வந்து ஊருக்கு போய் நவராத்திரி கொலு வைத்து வழக்கம் போல் அப்பா எப்படி பூஜைகளை எல்லாம் செய்து பிரசாதம் தருவாரோ அதே போல் நீங்களும் கொண்டாடுங்கள் என்று சொல்லி அனுப்பியது வரை நேற்றைய நிகழ்வு. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. மிகுந்த பொருளாதார நெருக்கடி. அக்காக்களுக்கு கல்யாணம் செய்த வகையில் 80,000 ரூபாய் பக்கம் கடன், கழுத்தை நெருக்கின்ற ஒரு நிலை. வீட்டை விற்கலாம் என்று சொன்னால் அடிமாட்டு விலைக்கு எல்லோரும் கேட்கிறார்கள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தான் பெரியவர் சொப்பனத்திலே வந்து என்னை சந்திக்க வா என்று அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்தவர், நீ போய் கொலு வையே, எப்பொழுதும் போல உன் அப்பா செய்த அந்த பூஜைகளை எல்லாம் செய் என்று சொல்லுவார் என்று இந்த ரமணி எதிர்பார்க்கவில்லை. பூஜையை செய்ய சொல்வதற்கு இவ்வளவு தூரம் வர வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கனவிலே வந்து என்னை வந்து சந்தி என்று சொன்னவர் அப்பொழுதே நவராத்திரி பூஜையை செய் என்றும் சொல்லியிருக்கலாமே. ஆனால் அப்படி சொல்லாமல் இப்படி இவ்வளவு தூரம் அழைச்சிட்டாரே என்று ஒரு அலுப்பு. அதாவது நமக்கு வந்து நாம் ஒரே கோணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது அந்த பிரச்சனை தீர்வதற்கு நாம் வந்து சில கோணங்களை தாண்டி யோசிக்க மாட்டோம். நமக்கு யோசிக்க தெரியாது. ஒரு தொட்ட கடை வாங்கியிருக்கோம், பணம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் கிடைச்சா தான் அந்த கடன் தீரும். ஆகையினால் நம்ம கவனம் எல்லாம் பணம் 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 என்று பணத்தின் மேலே இருக்கும். அதை தவிர்த்து விட்டு நம்மை சுற்றி அதைவிட பெரிதாக ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் கூட அது நமக்கு பெருசாக தெரியாது. ரமணியினுடைய மனநிலையும் இப்பொழுது அப்படித்தான். ரமணி இப்போ என்ன பண்ணுறான், நேராக ஊருக்கு திரும்புகிறான். அம்மாட்ட வந்து நிற்கிறான். அம்மா கேட்குறா, பெரியவா சொப்பனத்தில் வந்து சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லும்பொழுது, அதெல்லாம் பெரிய உண்மையம்மா, நீ கண்டது ஏதோ எண்ணங்களின் கசிவல்ல. அவர் வந்து உனக்கு வர சொன்ன மாதிரி என்னையும் அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் என்னை பார்த்து நீதானே ரமணி என்று கேட்டு விசாரித்து சாப்பிட சொன்னார், எல்லாம் செய்தார் என்று விஷயத்தை சொல்கிறான். பார், எப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி, இந்த ஏழையின் கனவிலே வந்து உன்னை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய காரணம் இருக்க வேண்டுமே என்கிறார். என்ன பெரிய காரணம்? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா எப்படி நவராத்திரி கொண்டாடுவாளோ அதே போல் நீங்களும் நவராத்திரி பூஜை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதாவது கொலு வைக்க சொல்லி இருக்கிறார், இதை சொல்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்கார் என்று சொன்னவுடன், அப்போ பெரியவா சொன்னால் பொருள் இருக்கும், நாம் அதை செய்வோம் அப்படின்னா, எங்கே கொலு பொம்மையெல்லாம் பரன் மேலே பொட்டியில் போட்டு மேலே போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து அடுக்கி வைத்து விடலாம். ஆனால் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டலாவது நைவேத்தியம் பண்ணணும். வரவா போகிற அளவுக்கு ரவிக்கு துணையை வைத்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கம்மா போக? அப்பாவே கடன் உடன்பட்டுத்தானே அதை எல்லாம் செய்தார். நாம் இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய கடனில் இருக்கும்பொழுது இப்பொழுது இந்த கடன் வேறு தேவையா அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் பேசாதே, பெரியவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பெரிய பொருள் அப்போ அதில் இருக்கும். நாம் நம்முடைய கடமையை தான் செய்யணும். நீ சின்ன பிள்ளை, உனக்கு வந்து ஆழம் பத்தாது, உன்னால் சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி பார்க்க முடியாது. நீ எல்லாவற்றையும் இந்த பூமியில் இருக்கின்றவர்கள் எப்படி பொருளாதார ரீதியாக மட்டுமே பார்ப்பார்களோ, மெட்டீரியலிஸ்டிக் வியூ என்று சொல்வார்கள், நீ அப்படித்தான் எல்லாத்தையும் பார்க்குற. அதை கடந்து பார்ப்பதற்கு தெரிய வேண்டும், அதை கடந்து பல விஷயங்கள் இருக்கிறதப்பா என்று சொல்லி அம்மா என்ன பண்ணுறான், பரண்மையில் ஏற்றி விட்டு அந்த கூடையில் இருக்கக்கூடிய பழைய பொம்மைகளை எல்லாம் எடுத்து, ரொம்ப ஆசையாக கணவர் இருக்கும் பொழுது எப்படி நவராத்திரி கொலு வைத்து பூஜை செய்வார்களோ அதுபோல அந்த பூஜையை செய்ய தொடங்குகிறாள். மிகவும் சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் நைவேத்தியம் விநியோகம் செய்து எல்லோரையும் அழைத்து தன் சக்திக்கு அன்றைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு நடக்கிறது. இப்போ தான் ஒரு சின்ன அதிசயம் தொடங்குகிறது. மேலே கொலு பொம்மையை எடுப்பதற்காக பரண் மேலே ஏறின பொழுது இன்னொரு மரப்பெட்டியும் பக்கத்திலே இருந்தது. கீழே பொம்மையெல்லாம் வைத்து விட்ட நிலையில் ஒரு பொம்மை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் பொம்மை இல்லை. ஒருவேளை அந்த பெட்டியில் இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடு திரும்ப எழுந்து பரண் மேலே ஏறி அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் பொம்மையில் நிறைய ஏழு கட்டுகள் ஏராளமாக அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. உடனே அந்த பெட்டியை இறக்கி எடுத்துக்கொண்டு, அம்மா என்னம்மா இது, பொம்மை இருக்க வேண்டிய பெட்டிக்குள்ளே ஏட்டுக்கட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். உடனே அதையும் பார்க்குறா, அவ்வளவும் புராதனமான ரிஷிகள் எழுதின ஏட்டுக்கட்டு,
மிகப்பெரிய சங்கதிகளை கொண்டது, வேத ரகசியங்களை கொண்ட ஏட்டுக்கட்டு. அவர்களுக்கு அதை வாசிக்க தெரியவில்லை, ஆனால் அதிலே ஒரு மூலிகை வாசம் வருகிறது. அத்தனை நாளாக உள்ளே இருந்தும் ஒரு சிறு பழுது கூட இல்லை. அதை பார்த்த உடனே சொல்லுகிறார், இதனுடைய மதிப்பு இதனுடைய மகிமை நமக்கு தெரியாது. நீ என்ன செய்கிறாய் என்றால் இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பெரியவர்கிட்ட காட்டு, அவரால் மட்டும்தான் இதற்கு ஒரு விடையை சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அம்மா, இதுக்காக திரும்ப செலவு பண்ணிட்டு நான் அவ்வளோ தூரம் போனோமாம்மா என்று சொல்லும் பொழுது, இல்லைப்பா இன்றைக்கு இது கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னாலே எதற்காக கூட இருக்கலாம் இல்லையா, இது இத்தனை நாளாக இங்கே இருக்கிறது எனக்கே தெரியாது, அதனால் இதுக்கு பின்னாடி இது எதுக்கு நமக்கு பெரியவா, இதுக்காக கூட கொலு சொல்லியிருக்கலாம், என்னன்னு போய் நாம் கேட்போம், நீ கவலைப்படாத என்று சொன்ன உடனே அந்த ஏட்டு கட்டுகளை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பெட்டியோடு ரமணி திரும்பவும் வடநாட்டிற்கு மகாபெரியவரை தரிசனம் செய்வதற்கு பார்ப்பதற்காக செல்லுகிறார். அங்கே போய் பெரியவா முன்னால் நின்று பெட்டியை கீழே வைத்து பெட்டி மாதிரி கொலு வைக்க சொன்னாள், அதே மாதிரி கொலு வைத்தோம். இப்பொழுது அம்மா தினந்தோறும் பூஜை செய்து கொண்டிருக்கிறாள். கொலுவிற்காக பரண்மேல் ஏறி பெட்டியை தேடும்பொழுது இன்னொரு பெட்டி இருந்து, அந்த பெட்டிக்குள்ளே தான் இந்த ஏடுகளெல்லாமும் இருந்தது. இது என்ன என்றே தெரியவில்லை, இது வந்து எதனால், இது யார் எழுதியது, இது என்ன என்றெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்று அம்மா சொன்னாள் என்று ரமணி பெரியோர் முன்னாலே சொல்லும் பொழுது பெரியோர் முகத்திலே ஒரு ஆனந்த சிரிப்பு. அந்த ஏட்டை எடுத்து கையிலே ஒரு பார்வையை பார்த்துவிட்டு, அந்த சாஸ்திரிகளை வரச்சொல் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். அதாவது அங்கே ஒரு சாஸ்திரி வந்துட்டு காத்துட்ருப்பதை போல இருக்கிறது. இன்னும் ஒருத்தர் ஓடி போய் ஒரு சாஸ்திரிகளை அழைத்து கொண்டு வருகிறார். வந்த உடனே அவர் முன்னால் இந்த ஏடு தானா நீ தேடிட்டு இருக்கிற ஏடு, பாரு என்று சொல்லுகிறார். அவரும் வந்து எடுத்து பார்த்து விட்டு, ஆமாம் பிரிவா, இதுக்குத்தான் நான் இந்த தேசம் முழுக்க அலைந்து கொண்டிருந்தேன், நான் போகாத ஊரில்லை, தேடாத வீடில்லை அப்படின்னு சொல்ல உடனே, பார் இவங்கிட்ட இருந்திருக்கு, இவன் அப்பந்தான் அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கான், இந்தா எடுத்துக்கோ. அதே சமயம் இது கிடைச்சா இதுக்கு நான் என்ன விலைனாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதோ இப்போவே இவங்ககிட்ட கொடுத்துரு என்கிறார். அவரும் மறுபேச்சு பேசாமல் ஒரு மஞ்சள் பையில் இருந்து ரூபாய் நோட்டு கட்டுக்களை அப்படியே கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக எடுத்து ரமணி முன்னாலே வைக்கிறார். எடுத்துக்கோ, இதில் 2 லட்சம் ரூபாய் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் வீட்டு கடனை கட்டிட்டு நவராத்திரி விழாவையும் நல்ல விதமாக கொண்டாடிவிட்டு மீதி பணத்துக்கு ஒரு நல்ல மளிகை கடை வைத்து நீ பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ரமணிக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல. இப்போ தான் புரிகிறது குரு அனுகிரகம் என்பது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது. உடனே அந்த பணத்தோடு திரும்பி வந்து அம்மாவிடம் நடந்ததையெல்லாம் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல தேவையில்லை. வீட்டு கடன் அடைச்சாச்சு, நவராத்திரி மிக விசேஷமாக நடந்து முடிந்தது, மீதி பணத்தில் வீட்டு முற்றத்திலே வாசல்லேயே ஒரு கடையை போட்டு மளிகை கடை தொடங்கி நல்ல நேரம் நல்ல அருளாசியோடு தொடங்கின காரணத்தினாலே அதிலே நல்ல வியாபாரம், அவனுக்கும் வாழ்வதற்கு ஒரு வழி கிடைத்து விட்டது, ஒரு வருமானம் கிடைத்து விட்டது, கடன் நீங்கி விட்டது. ஆக நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலும் அதற்குரிய பயனை உரிய காலத்தில் தராமல் போவதில்லை. நம்பிக்கையை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது. குயுக்தியாக நாம் இன்றைய வாழ்வியல் போக்கிலே நாம் சிந்திக்கிறோம் என்கின்ற பேரிலே நாம் அவநம்பிக்கை கொண்டு கலைந்து போய்விடக்கூடாது. அதுதான் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான திடசித்தம், நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த அனுபவத்தின் மூலமாக, இந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வருகிற உண்மை இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.